ஹலோ விவர்ஸ், வணக்கம். இப்போ மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் ஃப்ரை, முதல்ல ஒரு வீடியோவில் மீன் குழம்பு மட்டும் போட்டிருக்கேன், இப்போ மீன் ஃப்ரை போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பூண்டு, மிளகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. மீன் க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. லோகு மீன் வாங்கியிருக்கேன். சின்ன ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டும் மிளகும் சேர்த்திக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு மீனோட சேர்த்து கொடுக்கும்போது அந்த கவர் இருந்தால் வெளியே வந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம பிளைடுக்கு பத்தாது, அதனால் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே அதுலேயே போட்டுக்குவோம். லைட்டாக அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ தடவுற மாதிரி அரைச்சி வச்சாச்சு. ஒவ்வொரு மீனாக எடுத்து அதில் அப்படி பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஒரு பிளேட் அப்படியே காயற மாதிரி வச்சுருவோம். இன்னொரு பிளேட்டில் அப்படி காயற மாதிரி நல்லா ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா அது காயணும். நல்லா காஞ்சா தான் அந்த மசாலா இருக்கும், நல்லா பிடிக்கும். நல்லா இதில் முக்கி எடுத்துக்கணும். இந்த பூண்டும் மிளகும் இருக்கிறதுனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும், சளிக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கும் வாரத்தில் ரெண்டு தடவை இப்படி பண்ணி கொடுத்தோம்னா அந்த கவம் இருக்காது. இந்த லோகு மீனில் முள்ளும் அதிகமாக இருக்காது. இது எல்லா மீனையும் பறிச்சிட்டு வந்துடலாம். எல்லா மீன்லேயும் அந்த பேஸ்ட்டை தடவியாச்சு. இப்போ நல்லா ஒரு மணி நேரம் நல்லா வெயில் இருந்தால் வெயிலில் காய வைக்கலாம், இல்லை நல்லா ஃபேன் காற்றுல வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலா நல்லா மீனில் ஒட்டும். மீன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடைசட்டி அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும் காஞ்சோன்னு மீனை போட்டு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீனை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வேகட்டும், திருப்பி போடலாம். மீன் வறுத்தாச்சு, நம்மளுக்கு மீன் ஃப்ரை ரெடி. தேங்க்யூ வியூவர்ஸ்.